KCC vs TSK இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்ச். ஒரு ஓவர் கொண்ட மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், ஒரு ஓவர் கொண்ட மேட்ச் இது. ஸ்ட்ரைக்கில் ஜாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் ஜகா. ஃபஸ்ட் ஓவரை கோவிந்த் போட வந்திருக்காரு, ஒரு ஓவர் கொண்ட மேட்ச் இது. வைடாக போட்டிருக்காரு ரெண்டாவது பால். ரெண்டாவது பால் ரீ பால், ஒரு பெரிய ஷாட். ரெண்டாவது பாலே பெரிய ஷாட் ஆடிருக்காரு ஜாண்டி. ஒரு ஓவர் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு ஷாட் அடித்தாவே கண்டிப்பாக பேட்டிங் டீம் ப்ளஸ்ஸாக இருக்கும். கரெக்டாக பேட்டில் பட்டிருக்கு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கேசிசி. மூணாவது பால் மிடானில் ரெண்டுக்கான வாய்ப்பு. ஒரு நல்ல ஃபீல்டிங் காரணமாக இந்த பால் ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் ஜகா பேட்டில் ஆடியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன் மட்டும். ஃபஸ்ட் ஓவரோட ஃபிஃப்த்து பால் டாட் பாலாக போட்டார் கீப்பர். பாலை மிஸ் பண்ணதுனால இங்கே ஒரு சிங்கிள். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 4. ஒரு நல்ல ஸ்டார்ட் கேசிசி. ஜாண்டி பேட்லேருந்து ஒரு 6, ஜகா பேட்லேருந்து ஒரு 4. அதன் காரணமாக டார்கெட் இங்கே 15 டிஎஸ்கேக்கு. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டீமாக செமிஸுக்கு என்றாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டோட ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சேசிங் ரொம்ப த்ரில்லாக இருக்க போகுது. 15 ரன் அடிக்கணும் டிஎஸ்கே. இங்கே ஸ்ட்ரைக்கில் கோவிந்த், ஃபஸ்ட் ஓவரை ஜாண்டி போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஸ்லோ வேரியேஷன் டாட் பால். செகண்ட் பால் இங்கே ஒரு விக்கெட்டுங்க. சரியான டைமில் விக்கெட் எடுத்திருக்காரு ஜாண்டி. கண்டிப்பாக இந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இந்த மேட்சில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், பேட்டில் சரியாக பட்டிருக்கு. இந்த 6 கிடைக்குமான்னு பார்க்கணும். ஜஸ்ட்டில் விழுந்து 4 ரன் கிடச்சிருக்கு பேட்டிங் டீமுக்கு. ஒரு நல்ல கம்பேக் பேட்டிங் டீம். 3 பாலுக்கு 11 ஆடணும். பெரிய ஷாட் கிடைக்குமான்னு பார்க்கணும். சரியாக படலை. பவுலரே போய் பால் எடுக்கிறாரு. இங்கே 2 ரன் ஓடுறாங்க. பிடிச்சு அடிச்சிருந்தால் அவுட்டுங்க. இங்கே ஒரு குரூஷியலான 2 ரன். போன பால் ஒரு பீட்டன் எடுக்க முடியல. 1 பாலுக்கு 9. இந்த மேட்சை கேசிசி வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டீமாக செமிஸுக்கு என்ட்ர் ஆகிறாங்க. இந்த மேட்சோட முழு கிரெடிட்ஸும் ஜாண்டிக்கு தான் போய் சேரணும் கண்டிப்பாக. பேட்டிங்லேயும் நல்லா விளையாடினார், பவுலிங்கும் நல்லா போட்டார். வாழ்த்துக்கள்.